சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பேரன்பிற்குரிய சத்யா சார் அவர்களுக்கும் அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் நண்பர்கள் நண்பிகளாகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இப்போ கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல குரூப் டூ எக்ஸாமில் சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கடந்த ஆறு வருடமாக அரசு பணியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் எனக்கும் சத்யா ஐஏஎஸ் அகாடமி சாருக்கும் இருக்கக்கூடிய பழக்கம் குரூப் டூவில் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்டிவ் டைப் அந்த எக்ஸாமுக்கு தான் அதாவது மெயின் எக்ஸாமுக்கு அப்போ தான் ஒரு சென்டருக்காக பார்க்கும்போது தான் நான் சத்யா ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்தேன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் சாரினுடைய ஃபஸ்ட்டு அந்த டெமோ கிளாஸ் எனக்கு ரொம்ப அதில் தான் ஒரு அட்ராக்டிவ் கிடச்சிது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டெமோ சொன்னார் எப்படி எப்படிலாம் நாங்கள் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் அணுக போகிறோம் நாங்கள் உங்களுக்கு எப்படி நாங்கள் அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதில் அந்த ஓப்பன் டைப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னார் அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக பெரிய பயனளிக்கக்கூடிய வகையில் அது இருந்தது மெயின் எக்ஸாமில் மூணு மணி நேரம் எக்ஸாமை ரெண்டரை மணி நேரமாக எழுத வச்சார் ஓப்பன் இண்டன் கொஸ்டின் அதாவது ஒரு சிலபஸை சொல்லிடுவார் அவர் ஒரு கொஸ்டின் எடுத்திருப்பார் நாம் அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஓனாக ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் அந்த கான்செப்டை வச்சுருந்தார் அது எனக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் ஏற்கனவே எழுதுவேன் எக்ஸாம் முந்நூறு மார்க்குக்கு அந்த டைமிங்கில் எழுது எழுத பழக்கம் இருக்குது ஆனால் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியாத ஒரு கொஸ்டினை எப்படி அணுகிறதுங்கிறது எனக்கு இங்கே வந்தபடி தான் எனக்கு அந்த ஸ்கில் வெளியில் வந்தது அது கொஸ்டினுக்கு டைரக்டாக டைரக்ட் கொஸ்டின் இருக்காது அந்த கொஸ்டினை நாம் எப்படி அப்ரோச் பண்ணி அதுக்கு அதில் முடிஞ்ச வரைக்கும் கீ பாயிண்ட்டெல்லாம் உள்ளே கொடுத்து அந்த வேல்யூஷன் பண்ணுறவங்களை அட்ராக்ட் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி அதுக்கான பாயிண்ட் எப்படி கொடுக்கலாங்கிறது இங்கே டெஸ்ட் எழுத எழுது அந்த ஸ்கில் எனக்கு டெவலப் ஆணுச்சு அது என்ன ஆச்சுன்னா குரூப் டூ எக்ஸாமில் அங்கேயும் ஓப்பன் இன்னன் கொஸ்டினாவே அதாவது டைரக்ட் கொஸ்டினாக கேட்கல அவங்க கேட்டது அது எனக்கு இங்கே பயிற்சி பண்ணது ஒரு மிகப்பெரிய அளவில் அது எனக்கு வெற்றி கொடுக்க பலனளிக்கக்கூடிய வகையில் இருந்தது அதனால் நானும் இன்டர்வியூ வரைக்கும் போனேன் இன்டர்வியூ போயிட்டு அந்த ஸ்பெஷல் பிரான்ஞ்சு கிரைம் பிரான்ச் அசிஸ்டண்ட் கிடச்சிது அது எடுக்கல வில்லிங் கொடுத்து டூஏவில் கோஆப்ரேட்டிவில் சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்திருக்கேன் இதுதான் எனக்கும் சத்யா ஐஏஎஸ் அகாடமிக்கும் சாருக்கு இருக்கக்கூடிய உறவு சாரை பர்சனலாக சொல்லணுன்னா ஸ்பெசிஃபிக்காக எல்லா மாணவர்கூடையும் கலந்துரையாடுவார் அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்போ அந்த மெயின் ப்ரிப்ரேஷன் அப்போ பவானி சாகர் ட்ரைனிங் எங்களுக்கு போடணும்னு சொல்லி அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க அது ஒரு குழப்பம் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் தெளிவாக படிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா ட்ரைனிங் போட்டால் அந்த ட்ரைனிங் வந்து வெளியில் வர முடியாது அது எந்த ரீசனும் சொல்லவும் முடியாது ட்ரைனிங் போட்டால் கட்டாயம் அதை அட்டன் பண்ணியே ஆகணும் அப்போ அந்த டைமில் அதுக்கப்புறம் பர்ஸ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பர்சனலாக நேரடி தொடர்பு மாணவர்கள் கூட நேரடியாக தொடர்பு பண்ணி எங்களுக்கு வந்து வழிகாட்டினார் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பேப்பர் வேல்யேஷன் குரூப் டூ மெயின் எக்ஸாமில் அது எனக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ்லாம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த எக்ஸாம் ஓகே ஏதோ போயிட்டுருக்கோம் நல்லா தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அது ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாம் வந்து என்னுடைய மெயின் எக்ஸாமுக்கும் அகாடமிக்கு எடுக்கக்கூடிய உறவு இதையடுத்து நான் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் குரூப் ஃபோரில் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த ஆறு வருட காலத்தில் என்னுடைய பயண அனுபவங்களை உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக அதிலருந்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போது பல பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது இங்கே பார்த்தோமா பிரச்சனைகளில் இருந்து தான் வெற்றி உருவாயிருக்குன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பிரச்சனைகள் இல்லாமல் யார் வெற்றியாளர்களே இல்லை வெற்றியாளர்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை பேக்கப்பில் இருக்குது அந்த மாதிரி எனக்கும் இருந்திருக்கு அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வெற்றிக்கு உந்தி தள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம கீழே டவுன் பண்ணி விட்ரும் அப்போது நிறையா பிரச்சனைகள் இருக்குது பலவிதமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்ம பொழுது அது நம்மளை நம்ம மைண்டை ஏகப்பட்ட அளவுக்கு டைவெர்ட் பண்ணும் இன்னொன்று வச்சுக்கோமே ஒரு வேளை பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோமே பிரச்சனையே இல்லைன்னா நம்ம மனசு ஏதாவது ஒரு பிரச்சனையை தேடியாவது போகும் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துடுவோம் அப்படின்னு ஏன்னா படிக்கும்போது நம்ம தனிமையாக படிப்போம் அதனால் நம்ம மனசு தனிமையாக இருக்கும்போது பலவிதமாக அலைபாயும் போது பிரச்சனைகள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் அல்லது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்னால அழுத்தத்துக்கு உண்டாகும் அந்த டைமில் நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா நான் ஒரு சில பிரச்சனைகளாக அனுபவித்ததுனால அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்றதுனால உங்கள் கூட அதை பகிர்ந்துக்கிறேன் அந்த டைமில் நாம் நேர்மறையான சிந்தனைகளை அதிக அளவு எடுத்துக்கணும் நேர்மறையான செயல்களை பார்க்கணும் அல்லது நமக்கு பாசிட்டிவிட்டியாக ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குவோம் அல்லது மோட்டிவேட் வீடியோ பார்ப்போம் அது உடனே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாகிடும் ஓ ஓகேடா படிடா அப்படின்னு உடனே கிளம்பிடுவோம் ஒரு சிலர்லாம் பிரியாணி சாப்பிட்டா ஓகே அவங்க பிரச்சனை தான் சால்வ் ஆகிடும் பிரச்சனையாக ரொம்ப மன அழுத்தமாக இருப்பாங்க ஹாப்பியாக போய் பசங்களோட பிரியாணி நார்மலாக இருவாங்க ஒரு சிலர் படத்துக்கு போவாங்க இந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம நேர்மறையாக நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்களை வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகளை கட்டாயம் படிக்கிற டைமில் நாம் செய்யணும் எதிர்மறையாக நம்மளை டவுன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் இது ஃபஸ்ட்டு விஷயமாக நான் அவங்க கூட சொல்ல விரும்புகிறது அதனால் நேர்மறையான சிந்தனைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா படிக்கிற டைமில் அதுவும் இருந்து நிறையா பேர் படிக்கிறீங்க அதனால் அதை சொன்னேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்பிக்கை ஏன்னா தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே நிறையா பேர் இங்கே இருப்போம் வெற்றிகளே வரலையே அப்படின்னு ஒரு சளிப்பு நம்மளை கண்டிப்பாக கீழே கொண்டு போகிறதுக்கு பார்க்கும் அந்த டைமில் துவண்டு விடாமல் நாம் மேலும் மறுபடியும் தொடரணும் அது ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தவுடன் நாம் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் வெற்றியாக தான் இருக்கும் தோல்வியே இருக்காது அந்த மாதிரி நானே நிறையா பேர் ஏன் முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் ஒரு செகண்ட் கிரேட் கான்ஸ்டபுள் எக்ஸாம் பாஸ் பண்ணாதவர் அப்புறம் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கிறார் குரூப் ஃபோர் விஏஓ குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ் வரைக்கும் போகிறாரு மறுபடியும் படிச்சுட்டே இருக்கார் அப்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடையும் பொழுது நம்ம அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வுகளிலையுமே வெற்றி அடைகிறோம் அதனால் அந்த எல்லையை தொடும் வரை நாம் போராடித்தான் ஆகணும் சளிப்புகளை தவிர்க்க பழகிக்கணும் நம்பிக்கையோடு இருந்து தான் ஆகணும் அதை ஒன்று அடுத்த விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கடுத்து மூணாவதாக நான் சொல்கிறது திருவள்ளுவரனுடைய அந்த திருக்குறள் உங்களுக்கே தெரியும் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிறது கொக்கை போல அந்த விரைந்த காலம் கிடைத்தவுடன் விரைவாக செயல்பட்டு இலக்கை அடைந்திடல் வேண்டும் மட்டும்தான் திருக்குறளில் இருக்கும் அதில் அவர் ஆழமான பொருளை போய் பார்த்தோமா கொக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக காத்துக்கிட்டு இருந்து வாய்ப்பு கிடைச்ச உடனே செயல்படுதுன்றது மட்டும் இல்லை அந்த கொக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அமைதியெல்லாம் இல்லை அது தன்னுடைய ஒற்றை காலால் நின்று கொண்டு தரையில் தலையை குனிந்து கொண்டு தனது இரு விழிகளால் கூறிய பார்வையால் நீரை உற்று நோக்கி கொண்டே இருக்கும் அப்போ அதனுடைய வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகுது கீழே வந்து தண்ணியில் நின்ன உடனே ஸ்டார்ட் ஆகிடுது அது காலம் வர வரை ஓய்வுலாம் எடுக்கலை அது மாதிரி தான் நாமளும் ஓய்வு எடுக்காமல் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக வந்து அதன் மேலே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த வாய்ப்பு அதாவது கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே விரைவாக செயல்பட்டு அந்த இலக்கை நாம் அடைந்திடல் வேண்டும் அடைய முடியவில்லை என்றாலும் அடுத்தடுத்து தொடர் முயற்சிகளை நாம் செய்யணும்னு உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால் அடுத்த மேடை இது உங்களுக்கானதாக அமையட்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சுவாமி விவேகானந்தர் கூறியதைப் போல ஒரு இலக்கை எடுத்துக்கொள்வோம் அந்த இலக்கை உங்களது தசைகள் நரம்புகள் இரத்தம் செயல் எண்ணம் என அனைத்திலும் அதை செல் ஊறி செல்ல நம் எண்ணத்தை தயாராக்குவோம் அதை தடுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் தவிர்ப்போம் என்பதை கூறி நம்மால் முடியும் நம்மாலேயே முடியும் நம்மால் முடியாதென்றால் வேறு யாரால் முடியும் என்பதற்கிணங்க நாம் அனைவரும் வெற்றி நடை போட்டு செயல்படுவோம் என கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த மேடையில் நான் ஒரு சிலருக்கு மட்டும் நன்றி என மறுபடி இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையாது என்னுடைய மாமா என்னுடைய பத்தாம் வகுப்பு ஆசிரியர் என்னுடைய நண்பர்கள் சத்யா ஐஏஎஸ் அகாடமி சார் உங்கள் அங்க அங்கே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை இந்த த இந்த மேடையில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் None? No.